श्रीमान्वेङ्कटनाथार्य सवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवं उपास्महे भाद्रपदमासगदविष्णुविमलर्क्षे वेङ्कटमहीभ्रपदितीर्थदिनभूते प्रादुरभवज्जगति दैत्यरिपुघण्टा अन्तकवितार्किकमृगेन्द्रगुरुमूर्त्या சுவாமி தேசிகனுடைய திருநட்சத்திர தினமான இன்றைய தினம் உத்தமமான புரட்டாசி திருவோண நன்னாளிலே சுவாமி தேசிகன் சாதித்த விஷயங்களிலேயே மிகவும் பிரதானமான மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பாகவத சேஷத்துவம் என்பது பற்றி சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்திலே சாதித்த சில விஷயங்களை நேற்று நாம் பார்த்தோம். இன்னைக்கு அதிலேயே தொடர்ந்து சில விஷயங்கள். பாகவத சேஷத்துவம் என்பது என்ன என்றால் பகவத் சேஷத்துவம் என்பதனுடைய எல்லை நிலமாக அது இருக்கு என்பதாக சுவாமி தேசிகன் அழகாக உபபாதனம் பண்ணார். பகவத் சேஷத்துவம் என்பது நமக்கு சொரூபத்தில் இருக்கு. நம்ம பகவானுக்கு என்ன ஆனாலும் சேஷர்கள் தாசர்கள். அப்போ அந்த ரீதியிலே பார்த்தால் பாகவத சேஷத்துவம் என்பதும் நமக்கு சொரூபத்திலே வந்து சேரும் என்பதாக சுவாமி தேசிகன் சாதித்தார். இப்போ இன்னைக்கு என்ன விஷயம் சொல்லலாம் என்று பார்த்தால் சுவாமி தேசிகன் எத்தனையோ விஷயங்கள் சாதிச்சிருக்கார். பாகவத சேஷத்துவத்திலே அநேக விஷயங்கள் சாதிச்சிருக்கார். அதில் சில விஷயங்கள் இப்பொழுது இந்த பாகவத சேஷத்துவத்தை நாம் எந்தெந்த மாதிரியாக நடைமுறையிலே நாம் கொண்டு வர முடியும். பொதுவாக பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கார். ரகசிய கிரந்தங்கள்ல நிறைய இருக்கு. ஆழ்வார்த்தி சித்திகள் இருக்கு. ஆச்சாரியருடைய ஸ்லோகங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் வாஸ்தவம், இதெல்லாம் நாம படிக்கிறோம். ஆனால் நாம எந்த முறையில இந்த பாகவத சேஷத்துவத்தை நாம அனுஷ்டானம் பண்ண முடியும், அனுஷ்டானத்துல கொண்டு வர முடியும் என்பதாக ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த சந்தேகம் கேட்கவும் கேட்கிறார்கள். அதை பத்தி சுவாமி தேசிகன் அங்கங்கே என்ன சாதிச்சிருக்க என்பதை எல்லாம் ஓரளவு அதை இன்னைக்கு சொல்வதற்கு பிரயத்தனப்படுகிறேன். இதுல முதல் விஷயம், பாகவத சேஷத்துவம்னா பாகவதர்களுக்கு ஏதாவது பண்ணுவது அப்படிங்கிற அது மாத்திரம் இல்லாமல் இந்த பாகவத சேஷத்துவத்தை சொரூப சித்தம் அப்படின்னும் இது உபாயம் அப்படின்னும் இது புருஷார்த்தம் அப்படின்னும் பலவிதமாக பார்க்கலாம். தத்துவஹித புருஷார்த்தம் என்று சொல்கிறார்கள் இல்லையா. தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம். தத்துவம்னா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஹிதம்னா நமக்கு நன்மையாக நாம் செய்ய வேண்டியது, புருஷார்த்தம் அப்படின்னா பலன். இதுல இந்த மூணுமே எம்பெருமான் தான் அப்படின்னு அழகா சொல்லுவாரு. தத்துவம் என்ன என்னன்னு கேட்டா எம்பெருமான் தான் பரமதத்துவம், பரம் பொருள். ஹிதம் எதுன்னா எம்பெருமான் தான், ஏன்னா எம்பெருமானே உபாயம் அப்படின்னு நினைப்பது தானே ஹிதம். புருஷார்த்தம் எதுன்னா எம்பெருமான் தான், ஏன்னா அவனுடைய பிரீத்திக்கு தானே கைங்கரியம் பண்ணுவது தானே புருஷார்த்தம். அதனால தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் எல்லாமே எம்பெருமானை பிரதானமாக கொண்டது. எம்பெருமானே அறிய வேண்டிய தத்துவம், எம்பெருமானே செய்ய வேண்டிய உபாயம், அதாவது என்னன்னு கேட்டா எம்பெருமானே உபாயம் என்று நாம் அடைவதுதான் சரணாகிதி. அப்புறம் எம்பெருமானே பலன், ஏன்னா அவனுடைய பிரீதிக்காகவே நாம் வந்து கைங்கரியங்கள் செய்கிறோம் அப்படின்னு. அது மாதிரி தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் மூணும் எம்பெருமான் அப்படின்னு ஆறா மாதிரியாக தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் மூணுமே பாகவதர்கள் அப்படின்னும் ஆகும். தத்துவம் அப்படின்னா பகவானுக்கு நாம் தாசர்கள் அப்படிங்கிற மாதிரி பாகவதர்களுக்கு நாம் தாசர்கள் அப்படிங்கிற தத்துவம் ஆயிட்டபடினால அவர்களும் அந்த பிரதானமாக தத்துவமாக ஆகிறார்கள். அதே மாதிரி ஹிதம் அப்படின்னு பார்த்தோம்னா பாகவதர்களை முன்னிட்டு கொண்டுதானே பகவான் சரணாகிதி பண்ணணும் அப்படின்னும், குறிப்பாக ஆச்சாரிய நிஷ்டா முதலானதுல பாகவதர்களையே, அதாவது ஆச்சாரியர்களையே ஆசிரியத்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறபடினால அவர்கள் தான் ஹிதம். ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் இல்லாட்டா சுதந்திரமா கூட சரணாகிதி பண்ண முடியாது. எந்த சரணாகிதி ஆனாலும் முதல்ல ஆச்சாரியர்கள் அனுகிரகம் வேணும். குறிப்பா ஆச்சாரிய நிஷ்டையில பெருமாள் கூட இவன் சரணாகிதி பண்ணல, ஆச்சாரியத்தையே அடைஞ்சு இருக்கான். புருஷார்த்தம் அப்படின்னா அந்த பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் பரம புருஷார்த்தம். இதையும் நேற்று பார்ப்போம்.
இந்த ரீதியில பார்த்தாக மூணு விதத்திலையும் பாகவதர்களுக்கு விசேஷமான ஒரு தொடர்பு இருக்கு. இவர்களே தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்று சொல்லலாம் போல இருக்கு. அப்போ அதை அனுசரித்து நாம் பார்த்தோமானால் நாம் இப்ப செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் என்ன? சரணாகதி நம்ம பண்ணிக்கிறோம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதை பற்றி சுவாமி தேசியன் அங்கங்கே சொன்ன விஷயங்களை எல்லாம் சிலதெல்லாம் அதே இருக்கும் விஞ்ஞாபனம் பண்ண போறேன். முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, பாகவதர்களோடு கூட சகவாசம் அப்படின்னு அவர்களோடு கூட வசிக்கணும். ரெண்டாவது சல்லாபம், மூணாவது சத்காரம், நாலாவது பிரீதி, அஞ்சாவது பீதி. இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய சாதிச்சிருக்கேன். குறிப்பாக பிரதான சதகம் விஷயங்கள் இல்ல ஒன்னு ஒன்னா பார்ப்போம். முதல்ல பாகவதர்களோடு கூட சகவாசத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். சகவாசம்னா கூட அவளோடு சேர்ந்து நாம் வாசம் பண்ணணும். பாகவதர்கள் இல்லாத ஊர்ல வாசம் பண்ணக்கூடாதான். நாலு ஸ்ரீவைஷ்ணவர்கள் இருக்கிற ஊர்ல வாசம் பண்ணாதான் நமக்கு நல்லது. ஏன்னா அப்பதான் நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவத்துவம் அப்படிங்கிறது நமக்கு நிலைக்கும், இல்லாட்டா நிலைக்காது. அந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் என்ன அனுஷ்டானம் பண்றாலோ அதை நாமும் அனுஷ்டானம் பண்ணலாம் என்பதாக தோணும். யாருமே இல்லாத நடு காட்டுல இருந்தோம் வச்சுக்கோங்க, அப்போ நம்ம இஷ்டப்படி எதனா செய்யலாம் ஆயிடும். இல்ல ஸ்ரீவைஷ்ணவர்கள் இல்லாத ஊர்ல போய் நம்ம வாசத்தை அமைத்துக் கொண்டோம்னா என்ன ஆகும் கேட்டா, அவர்களுடைய தர்மம் தான் நமக்கு வரும். இல்லாட்டா நாம மாத்திரம் தனித்து ஒரு அனுஷ்டானம் பண்ணா பைத்தியக்கார மாதிரி ஆயிடுவோம். எல்லாரும் ஒண்ணு பண்ணிருந்தா இது ஒண்ணு தனியா பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு ஆயிடும். அதெல்லாம் இல்லாமல் ஸ்ரீவைஷ்ணவர்களோடு கூட இருந்தோம்னா அவளுடைய அனுஷ்டானம், ஸ்ரீவைஷ்ணவர்கள் என்ன பண்றா, அவ கோயிலுக்கு போறானா நம்மளும் கோயிலுக்கு போவோம், அவ திருவாராதனம் பண்றானா நாமளும் திருவாராதனம் பண்ணுவோம், அவர்கள் பாராயணங்கள் பண்றானா நாமளும் பாராயணம் பண்ணுவோம். அந்த ரீதியில ஸ்ரீவைஷ்ணவர்கள் இருக்கிற இடத்துல இருந்தோம் வச்சுக்கோங்க, அது விசேஷம். ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் போருள்ள ஊர்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு வேடிக்கை ஒண்ணு தெரியும். என்ன கேட்டா 12 தினமும் நெட்டு ஆச்சரியமாக ஒரு உத்திரியத்தை எடுத்து மேல போட்டுருந்தோம், இல்லை இடுப்புல சச்சுன்னு அப்படியே ரோட்ல போவோம் அனாயாசமா ஜாலியா போவா. இதெல்லாம் வெளியூர்ல சிந்திச்சு பார்க்க முடியாது. ஏன்னாட்டா இழுத்து போட்டு சட்டை போட்டுன்னா வெளியில போகணும் என்பதாக ஆகும். ஏன்னு இங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறபடினால அதே மாதிரி இருக்கிறது சகஜமாக இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அந்த மாதிரிதான் அனுஷ்டானங்கள்லாம் கூட நாலு பேர் பண்ணும்போது நாமளும் பண்ணுவோம். அனுஷ்டானத்துக்கு ஏற்ற இடத்துல வாசம் பண்ணணும் அப்படின்னு சுவாமி தேசியன் ஸ்தான விசேஷ அதிகாரத்துல சாதிக்கிறது. எத்திரைகாக்கியம் பவதி பகவத்பாத சேவார்ச்சனாதேகே, எந்த இடத்துல ஏகாக்கிரனாக இருந்து எந்திரமானுக்கு விஷயமாக அனுஷ்டானங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்த இடத்துல வாசம் பண்ணணும். எத்திரை ஈகாந்திய வியவசிதியா எச்ச கஸ்யாபி லாபா, எங்க இந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவன் ஒருத்தனாவது இருக்கானோ அந்த ஊர்ல தான் போயிருக்கணும். யாரும் இல்லாத இடத்துல போய் இருக்கக்கூடாது, அது ஆபத்தானது. வாசஸ்தானம் தத்து இக கிருத்தினாம் வைகுண்ட கல்பம், அப்படி ஒரு வாசஸ்தானம் கிடைச்சா அதுதான் வைகுண்டம். ராஜோ தேசா முனிதாக, அப்படி பார்த்தானே திவ்ய தேசங்கள்லாம் விசேஷமாக இருக்கு. ஆழ்வார்கள் பாடிய திவ்ய தேசங்கள்ல எல்லாம் வைஷ்ணவர்கள் நிறைய பேர் இருக்கா. பிராய் கௌச்சித்யவந்தான்னு சுவாமி தேசியம் சந்திக்கிற. அதனால ஸ்ரீவைஷ்ணவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வாசம் பண்ணணும். முக்காவசி திவ்ய தேசங்கள்லாம் அப்படி இருக்கும். அங்க போய் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாம், அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கலாம், அதுக்கான பிரசக்தி எல்லாம் இருக்கும். அதனால வைஷ்ணவர்களுடைய சகவாசம் அப்படிங்கிறது முக்கியம். பெருமாள் இருக்கக்கூடிய திவ்ய தேசத்துல வாசம் பண்ணணும் அப்படிங்கிறது எத்தனை முக்கியமோ அதை விட முக்கியம் பாகவதர்கள் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள்ல வாசம் பண்ணணும் என்பது. அதாவது அந்த காலத்துல ஏகப்பட்ட அக்ரஹாரங்கள்லாம் இருக்கு. அங்க முதல்ல பாகவதர்கள் போவா, அப்புறம்தான் பெருமாள் வருவார். முதல்ல பாகவதர்கள் விசேஷமாக போவார்கள், அப்புறம் ஒரு கோயில் கட்டிப்பாங்க. எத்தனையோ அக்ரஹாரங்கள் காஞ்சிபுரத்தை சுத்தியும், அந்த மாதிரி திருக்குறந்தையை சுத்தியும், அந்த மாதிரி ஸ்ரீரங்கம் அந்த பக்கத்துலையும் ஏகப்பட்ட அக்ரஹாரங்கள் இருக்கும். எல்லாம் வைஷ்ணவ அக்ரஹாரமே நிறைய இருக்கு. வைஷ்ணவர்கள் நிறைய பேர் அந்த கிராமத்துல அக்ரஹாரத்தில் இருந்து கொண்டு பரம ஏகாந்திகளாக திருவாராதனங்கள் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். அப்புறம் பெருமாள் கோயிலை ஏல பண்ணுவா, பெருமாளை ஏல பண்ணுவான், விசேஷமாக உற்சவாதிகள்லாம் பண்ணுவான். இவர்களுக்காக பெருமாள் அங்கு வர, பெருமாள் வந்தப்புறம் பாகவதர்கள்லாம் வந்தா அப்படிங்கிறது மற்ற ஊர்ல திவ்ய தேசங்கள் மாதிரி பெரிய ஊர்ல இருக்கலாம். ஆனால் இங்க எப்படின்னா இந்த மாதிரி கிராமங்கள்லாம் முதல்ல விசேஷமான வைஷ்ணவ கிராமமாக ஆகும், அதுக்கப்புறம் பெருமாள் அங்கு ஏழுவார் அப்படின்னு ஆகும். அந்த மாதிரியாக
வைஷ்ணவர்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், பெருமாள் இருக்கிறது கூட ரெண்டாம் பட்சம். இவர்களால் தான் பெருமை, ஸ்ரீரங்கத்துக்கு பெருமை எதனாலே கேட்டா பெருமாள்னால கூட இல்லை, ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமாள் தானே வெளியூர்லயும் இருக்கார். ஆனா இங்கேயே பெருமை கேட்டா ஏகப்பட்ட பாகவதர்கள் இருக்கிறார். காஞ்சிபுரத்துக்கு என்ன பெருமைன்னா ஏகப்பட்ட பாகவதர்கள் இருக்கிறார். இந்த பாகவதர்கள் அங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஸ்ரீரங்கம் ஒண்ணும் கிடையாது, காஞ்சிபுரம் ஒண்ணும் கிடையாது. பூவிதா யோத்யேதி நாத்யாகதே சா வந்தீதி நகல்மகாதவதி சா காஞ்சீதி நோதஞ்சதி ரத்தே சா மதுரேதி நோத்த மதுராம் நான்யாபி மான்யா புரி யா வைகுண்ட கதா சுதா ரசபுஜாம் ரோஜேத நோஜேதசே. இதோ புராணங்கள்ல காசி காந்தி அவந்திகா காஞ்சி இப்படிலாம் சொல்றாளே, புராணத்துல சொல்றது இருக்கட்டும், எங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா பாகவதர்கள் புகழ்ந்த இடம் அது. பாகவதர்கள் வந்த இடம் இதுவானாலும் உந்தனுக்கு எத்தனை இன்பம் தரும், உன் நினை மலர்த்தால் எந்தனுக்கும் அது அப்படிங்கிறார் திருவரங்க சங்கரனார் பகவத் ராமானுஜர் கிட்ட. உமக்கு பிடிச்ச விஜயதேசமா, அப்ப எனக்கும் பிடிக்கும். வைகுந்தனாடும் உலகி அபார் கடலும் சீவைகள் உமக்கு பிடிக்குமா, அப்ப எனக்கும் பிடிக்கும். திருப்பாற்றல் உமக்கு பிடிக்குமா, அப்ப எனக்கும் பிடிக்கும். ஸ்ரீரங்கம் உமக்கு பிடிக்குமா, அப்ப எனக்கும் பிடிக்கும். அமுதனார் சொல்றார் பகவத் பிரமாண்ட கிட்ட, உமக்கு பிடிச்ச கஷேத்திரம் எதுன்னு சொல்லும், அது எனக்கு பிடிக்கும். எந்தளவுக்கும் அது ராமானுசா இவை எந்தருடே. அதனால இந்த கஷேத்திரங்களுக்கு கொடுன்னு அர்த்தம் என்ன, அப்போ உன்னுடைய திருவடி தாமரைகளை எனக்கு கொடு. அந்த திருவடி தாமரைகள் எங்க போதும் அதெல்லாம் நான் போயிட்டு இருக்கேன். ஸ்ரீவண்டம் போனா ஸ்ரீவண்டம் போறேன், இல்ல இங்கே பூலோகத்திலே ஒரு இடத்துக்கு போனா நான் போறேன் என்பதாக சொல்றேன். தேனார் கமல திருமகள் நாதன் திகழ்ந்து உரையும் வானாடு உகந்தவர் வையத்து இருப்பிடம் வந்தரும காணார் இமயமும் கங்கையும் காவிரியும் கடலும் நானா நகரமும் நாகமும் கூடிய நன்னிலம். எங்க பாகவதர்கள் இருக்காளோ அதுதான் கங்கை, அதுதான் காவிரி. தத் தீர்த்தம் தத் பாவனம் தத் அக்ஷத தபோவனம் தவச ராஜதானி ஸ்திரா சுகஸ்ய சுகமாஸ்பதம் சுச்சரிதஸ்ய துர்க்கம் மகது. அங்கே பாகவதர்கள் இருக்கக்கூடிய இடம் சொல்லி அது அக்ஷத தபோவனம், அது எனக்கு அங்கதான் அனுஷ்டானம் நம்ம நடக்கும். நமக்கு தவச ராஜதானி ஸ்திரா அங்கதான் பெருமாள் இருக்க, பெருமாளுடைய ராஜதானியா அது. பாகவதர்கள் பத்து பேர் இருக்க இடம் இருக்கு, அதுதான் பெருமாளுடைய ராஜதானி. சத்தியமங்கலம்னு ஒரு கிராமம், இது வந்து ரொம்ப சின்ன கிராமம் தான். அங்க ஒரு சின்ன அக்ரஹாரம் தான், அந்த மகான்கள் ஒரு பத்து பேருக்குள்ளதான் இருந்தா, ஒரு பத்து அம்புக்குள்ளதான் இருந்தது. அந்த ஊர்ல பெரிய அளவுல கோயில்லாம் எதுவும் கிடையாது, கோயில் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வெளியெல்லாம் வரும், அந்த கிராமத்துல கிடையாது. அந்த ஒரு குளம், அந்த குளத்தை சுற்றி குளத்து கரையில கிரகங்கள் தாக்காலும் அந்த குளத்தில் அனுஷ்டானம் பண்ண வேண்டியது. எல்லாருமாக குளத்திலேயே தீர்த்தா மாதிரி அந்த அனுஷ்டானம் பண்ணி அதுக்கப்புறம் ஆற்றுல வந்து பெருமாள் திருவாராதனம், அந்த ஏதோ வயல்லாம் இருக்கும் அது அவர்களுக்கு இதுக்காக ஜீவனத்துக்காக. இப்படி அந்த குத்திமங்கலத்தில் பல ஆச்சாரியர்கள் இருந்திருக்கிறார்கள், மகா ஆச்சாரியர்கள் காலக்ஷேபங்கள்லாம் நடக்கும். அந்த பெருமாள் இல்லையே அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்திலையும் இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கார்கள். யாராஜன மூர்த்தி அவர் திவ்ய தேசத்தை காட்டும் விசேஷமானவரா, ஆத்தியானிக ஸ்தானத்தோடு கூட அந்த பெருமாளுக்கு அவ வித்யா காலத்துல 12 மணிக்கு அந்த மகான்கள் திருவாராதனம் பண்ணி வைஷ்ணதேவம் பண்ணி அதிதி பூஜைகள்லாம் பண்ணி விசேஷமா நடக்கும். தீர்த்த யாத்திரையா போறவெல்லாம் இருக்கல்லையோ அவர்கள்லாம் அங்க வருவாங்க, உங்கள் தான் நடந்து போக வச்சேன் அவர்கள்லாம் இந்த கொத்திமங்கலத்தில் வருவாங்க தீர்த்த யாத்திரை நடந்து போறவர்கள்லாம். அப்ப அதிதி பூஜைங்கிறது விசேஷமா நடக்கும், நித்தியமே நடக்கும் இந்த கிராமத்துல. அப்ப அந்த பெருமாளுக்கு திருவாரதனுங்கிறது ஒன்றும் குறைவில்லாமல் நல்லா நடக்கும். ஒருத்தர் ஊருக்கு இல்ல வெளியூருக்கு போனார்னா கூட இன்னொருத்தர் இருக்கார் அப்படிங்கிற ரீதியில காலக்ஷேபங்கள்லாம் விசேஷமா நடக்கும். இப்படி காலக்ஷேபங்களாக கூட உத்தமமா நடந்துங்க, அந்த கோயில் இல்லைங்கிற குறைவே கிடையாது. ஏன்னு கேட்டா ஆத்து பெருமாளே அத்தனை வைபவத்தோடு கூட இருக்க. அந்த மாதிரி தத அக்ஷத தபோவனம் தவச ராஜதானி ஸ்திரா எம்பெருமானுடைய ராஜதானி அது அந்த ஊர். சுகஸ்ய சுகம் ஆஸ்பதம் சுகத்துக்கு சுகம் அது, சுச்சரிதஸ்ய துர்க்கம் மகது அது மாத்திரம் பெரிய கோட்டை நமக்கு துர்க்கம்ங்கிற நம்மளுக்கு நம்முடைய அனுஷ்டானத்துக்கும் நம்முடைய வைஷ்ணவ தர்மம் இருக்கையோ அதுக்கு கோட்டை எது அப்படின்னு கேட்டானா இந்த பாகவதர்கள் இருக்கிற இடம் தான் கோட்டை. இந்த கோட்டைக்குள்ள நம்ம இருந்தா ரட்சிதமாக இருப்போம், பத்திரமாக இருப்போம், நம்ம தர்மம் பத்திரமா இருக்கும்.
கோட்டை இல்லைன்னு வச்சுக்கோங்க, கோட்டைக்கு வெளியில வந்தா எப்படி பாதுகாப்பு குறவோ, அந்த மாதிரி பாகவதர்கள் சேர்ந்திருப்பது அப்படிங்கிறது நம்முடைய வைஷ்ணவ தர்மத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோட்டை. அந்த கோட்டைக்குள்ளே நாம் இருக்கணும் என்பதாக சொல்றார். அதனாலே பாகவதர்களுடைய சகவாசம் அப்படிங்கிறது முதல் விஷயம். அடுத்து இரண்டாவது விஷயம் சல்லாபம் என்பது. சல்லாபம்னா அவர்களுடன் வார்த்தை சொல்லுதல் என்பதாக. இப்போ பாகவதர்களுடைய வார்த்தை சொல்லுதல் அப்படிங்கிறது நமக்கு வைராக்கியத்தை வளர்க்கும். வைஷ்ணவத்தில் வைராக்கியம் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கும் இல்லையோ. சுவாமி தேசியனுக்கு ஞான வைராக்கிய பூஷன் சொல்றோம் இல்லையோ. அந்த மாதிரி நல்ல வைராக்கிய நிஷ்டர்களான பாகவதர்கள் யார் இருக்காலோ அவளோடு கூட நாம பேசிட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்க. அடியனுக்கு பெருமான் தான் எல்லாம், வேற சாதாரண விஷயங்கள்லாம் அடியனுக்கு ரொம்ப ருச்சி இல்லை அப்படின்னு சொன்னானா நமக்கும் அது பிடிச்சிடும். மெதுவா பகவான் தான் எல்லாம் அப்படின்னு பகவத் ஆராதனத்தையே பெரிசாக வச்சுட்டு மற்ற போகங்களை எல்லாம் ஆசையை குறைத்து கொண்டு இப்படி இருக்கக்கூடிய பாகவதர்கள் நிறைய பேர் இருக்கா இல்லையா. அவளோட தான் சல்லாபம் பண்ணணும், அவளோட தான் பேசணும். சல்லாப யோக்கியர் அப்படிங்கிற சுவாமி தேசி சில பேர் எல்லாம் பேசினா நம்மளையும் இங்க எடுத்துருவோம். இது பைத்தியக்காரத்தனமா உட்காந்து இருக்காங்களே, இதெல்லாம் விட்டுடுங்க முதல்ல, முதல்ல நான் சொல்றது கேளுங்க, அப்படியே அங்க போய் பைசா சம்பாதிக்கிற வழியை பாருங்கன்னு சொல்றவா நாலு பேர் இருப்பா. ஆனால் அவர்களை காட்டிலும் இந்த பாகவதர்கள்னா பகவன் நிஷ்டர்கள், பகவத் பரர்கள், பகவத் ஏகாந்திகள் யார் இருக்காளோ அவர்களோடு கூட நாம வார்த்தை சொல்லி 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 நம்மளுடைய வைராக்கியத்தை நாம் அதிகமாக்கி கொள்ள வேண்டும். அதனால பேசினா பாகவதர்களோட தான் பேசணும் அப்படின்னு அந்த காலத்துல அது வச்சு ரொம்ப வார்த்தையே சொல்ல மாட்டான், தேவையில்லாத வார்த்தையை சொல்ல மாட்டான். ஏதாவது தேவைப்பட்டால் வார்த்தையை சொல்லலாமே தவிர, இல்லாம வெளிமையான அவர்கிட்ட போய் கையை குடிக்கல என்ன எப்படி இருக்கு என்ன எது குசல பிரச்சனை அப்படின்னா மற்றுமோர் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு உற்றிலேன் அப்படின்னு தான் அழுவார் சொல்ற. அதாவது ஏகாந்தத்துவம் பரமேகாந்தத்துவம் அப்படிங்கிறது எப்படி பகவானைத்தான் சேவிப்பேன் வேற எந்த தெய்வத்தையும் சேவிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கும். அது மாத்திரம் இல்லை, நான் பாகவதர்களோடு தான் நான் வந்து உற்று இருப்பேன், சேர்ந்து இருப்பேன். வேற தேவதாந்திர பரமாஸ்களை பரமாக இருக்கக்கூடிய தேவதாந்திரத்தை சேர்ந்த பக்தர்கள் கல்யோ அவர்களோடு சேர்ந்து இருக்க மாட்டேன்னு சொல்றேன். அதாவது பரமை காந்தத்துவங்கிறது பகவான் கிட்டத்தோடு மாத்திரம் இல்லை, பாகவதர்கள் விஷயத்திலையும் பரமை காந்தியாக்கணுங்கிற. மற்றும் ஒரு தெய்வம் உலகு என்று இருப்பாரோடு உற்று அவளோட நான் சேர மாட்டேன் அப்படின்னு ஆழ்வார்கள். புத்திரதும் முன்னாடி அரசு அடிமை மற்றெல்லாம் பேசினும் என்ன பேசினும் என்ன இதுதான் விஷயம் விட்டார். இதான் திருமந்திரத்துடைய சார்ந்து அந்த மாதிரியாக மற்றவர்களோடு நாம் பேசுவதை பெருமளவிலே குறைத்துக்கொண்டு பாகுதரோடு பேசிக்கொண்டு நம்மோட வைஷ்ணவ தர்மத்தையும் வைராக்கியத்தையும் வளர்த்து கொண்டு நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக ஏகாந்த பாவம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, அது வந்து இவர்களோடு பழகியிருந்தால்தான் நமக்கு வரும். அதனால இவர்களோடு தான் நாம் சல்லாபம் செய்ய வேண்டும். இந்த காலத்துல சகவாசம் அப்படிங்கிறது ஓரளவு வரலாம், ஆனா சல்லாபம்ங்கிறது பெரிய அளவுல வரும். என்ன கேட்டா இந்த தொடர்பு வசதிகள்லாம் ரொம்ப நிறைய இருக்கு. அதனால எங்கெங்கேயோ தூரத்துல இருக்கிறவர்கள் கூட சேர்ந்து சல்லாபங்கள் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அதற்கான ஏற்பாடுகள் நிறைய பண்ணிட்டு இருக்கு. இது ரெண்டாவது சல்லாபம் சகவாசம் அப்படிங்கிற மாதிரி இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் சத்காரம் அப்படின்னு சம்மா பாகவதர்களுக்கு சக்க பாகவதர்களை பார்த்தாலே அடியேன் அப்படிங்கிறார். நான் உமக்கு தாசன், தேவரி அப்படின்னு பேசுவார், சுவாமி அப்படின்னு தான் பேசுவார். வயசுல சின்னவாளா இருந்தா கூட தேவரி அப்படின்னு பேசுற மகான்கள்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய மகான்கள்லாம் பிரிட்டிஷெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. என்ன காரணம்னா பாகவதன்கிற ஒரே காரணம், வயசுல சின்னவனா இருப்பான், ஞானத்துல சின்னவனா இருப்பான், எல்லாத்துலயும் சின்னவனா இருப்பான், ஆனா கூட பாகவதன் அப்படிங்கிற காரணத்தினாலே தேவரி அப்படின்னு பேசுவார். சேவிச்சா சில சமயம் பிரதிவந்தனம் பண்ணுவார்கள், பதிலுக்கு செதிப்பார்கள், இவள பயப்படுவார். நாள் பக்கத்தில் அக்னிஹோத்திர சுவாமி யார் செய்தாலும் திருப்பி செய்திப்பாராம், எந்த வயசுல சின்னவராக இருந்தாரோ. இவர் ரொம்ப பெரியவர், இவரை காட்டில் ஞானத்தில் பெரியவர் வேற யாரும் கிடையாது. ஆனால் அடியே கிட்டாமல் யார் சேவித்தாலும் பிரதிவந்தனம் பண்ணுவார், சிஷ்யனை தவிர சிஷ்யனை பிரதிவந்தனம் பண்ண மாட்டார் ஆச்சாரிய, பாக்கி பேர்கள்லாம் பிரதிவந்தனம் பண்ணுவாராம் அப்படின்னு அந்த ரீதியில சத்காரம் பாகவதர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. அவங்க தேசியம் என்ன சொல்றாருன்னா பாகவதர்கள் அவர்களை விட தன்னை உயர்ந்ததாக சாதாரணமா நினைக்கக்கூடாது. அவர்கள் தான் உயர்ந்தவர்கள், பாகவதர்கள் வந்தாச்சுன்னா அவர் படிச்சாலும் சரி படிக்கலைன்னாலும் சரி, அவர் அனுஷ்டானத்தில் ஒன்று ரெண்டு குறைவா இருந்தாலும் சரி, அவர் ஜாதியினாலே சாதாரணமானவராக ஆனாலும் சரி,
அவர் பாகவதர். அதனால அவருடைய நீகத்தன்மையை நினைக்க கூடாது எந்த விதத்தினாலேயும். அதனால பாகவதர்ங்க அப்படின்னாலே என்ன மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதையை கொடுக்கணும், சாஸ்திர ரீதியில என்ன மரியாதையை கொடுக்கணும் அந்த மரியாதையை கொடுக்கணும் என்பதாக சொல்லியிருக்கார் பல இடங்கள்ல. அதனால சத்காரம்னா பாகவதர்களுக்கு என்ன சத்காரம், அடியான்னு சொல்லுவதும் கை தூக்குவதும், சாஸ்திர ரீதியிலே சேவித்து வெண்ட சமர்ப்பித்தல் முதலானதும், ஒத்துக்கொத்து சேவிக்கிறார் இவர் அவர் சேவிக்கிறார் அவர் சேவிக்கிற ரெண்டு பேரும் ஒத்துக்கொத்து சேவிச்சுட்டே இருக்கா, இப்படி எல்லாம் நம்ம வேடிக்கை பார்க்கிறோம் இல்லையா. இதெல்லாம் எப்படி உபபண்ணவாகும்னு எல்லாத்தையும் சொல்றேன். ரெண்டு பேருமே சேஷர், நான் உனக்கு சேஷங்கிற அவர் நான் உனக்கு சேஷர் அப்படிங்கிறேன், அது ரெண்டு பேரும் ஒரு குத்தர் செய்கிற இதுல தப்பு ஒன்றும் தப்பு இல்லையேங்கிறேன். நீர் எனக்கு ஒரு உபகாரம் பண்றேன் நான் உனக்கு உபகாரம் பண்றேன் அதான் சேஷர், நீர் என்ன உபகாரம் பண்ற அப்படின்னா நீர் பாகவதரா இருக்க அப்படின்னாலே எனக்கு உத்தேசியரா இருக்க அவரும் அதையே சொல்ற. அப்போ சேவிக்கிறபடிதான் பரஸ்பர சிந்திச்சு ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் சம்பவிக்கும் என்பதை பங்கு தேசியன் வந்து இந்த விரோத பரிகாரம் முதலான கிரந்தங்களையும் ரகசியத்திலையும் சாய்ச்சல். அதனால அதுலேயும் பாகவதர்கள் யாருக்கு ஞானம் நிறையா இருக்கோ அவர்களுக்கு நல்லா சத்காரம் பண்ணணும், நல்லா சம்மானம் பண்ணணும். அப்படிப்பட்டவர்களுக்கே நமக்கு ஞானம் இருக்கும். யாருக்கு வைராக்கியம் இருக்கோ அவர்களோட பேசணும், யாருக்கு அனுஷ்டானம் இருக்கோ அவர்களோட வாசம் பண்ணணும். இப்படியாக நாம் பாகவதர்களோடு கூடி பழகணும். அடுத்து நாலாவது விஷயம் பிரீத்தி என்பது பாகவதர்கிட்ட நல்ல ஸ்நேகம், மனசுல ரொம்ப நல்ல ஒரு சௌஹார்த்தம், அது மாத்திரம் இல்லாமல் ஒரு அன்பு அப்படின்னு இருக்கான். ஆஹ்லாத சீதா இத்தியாதிகளின்படியே அப்படிங்கிற எப்படியானால் குளிர்ந்த காற்றானது அது வீசும் போதே நமக்கு ஆனந்தமாக இருக்கும், அந்த மாதிரி பாகவதர்கள் பார்க்கும் போதே மனசுல ஒரு பிரீத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கான். அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை இதெல்லாம் கொஞ்சம் தூர தேசத்துல வந்து அதுக்கு நல்லாவே தெரியும். அடியவங்களுக்கு எல்லாம் திருவனந்தபுரத்துல வெளி ஊர்ல இருந்து ஒரு சத்தன் வீட்டுல வந்து விரோதம் செய்கிறத பார்த்தாலே மனசுல சந்தோஷமாக இருக்கும். அது காரணம் என்னங்க, ஐயோ பாலைவனத்துல சோலை பூத்தாம மாதிரியாக உள்ளூர்ல சில பேர் தான் இருக்கா நல்ல திருமணம் எடுத்துட்டு வைஷ்ணவத்துவம் தெரிஞ்சவர்கள் சில பேர் தான் இருக்கா, இங்க விரல் விட்டு நீண்டலாம் அந்த அளவு தான் இருக்கா. அப்படி இருக்க வெளியிலேருந்து ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அவரை பார்க்க கிடைக்கிறது இல்லையா, அப்போ உடனே ஒரு சந்தோஷம். இதே பாகவதர்கள் சமர்த்தமா நிறைய இருக்கிற இடத்துல அப்படி வரத்துக்கான வாய்ப்பு குறையுது. ஆனால் பொதுவாக என்ன பண்ணணும்னு கேட்டானா பாகவதர்கள் யாரை பார்த்தாலுமே மனசுல ஒரு சந்தோஷம் அப்படின்னு ஒன்று வரணுமா, அவர்கிட்ட ஒரு பிரீத்தி இருக்கணும். ஏன்னா பகவான் கிட்ட ஒருத்தி இருந்தா அதுதானே இந்த பாகவதர் பிரீத்தியாக வரும், தானா வர வேண்டியதுன்னு சொல்றாரு பகவான் மூலமாக வரப்படினால. பகவான் கிட்ட நல்ல பிரீத்தி இருக்கு பாகவதர்கள் கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ பகவத்பிரீத்தியில குறவு இருக்கும் அர்த்தம், உனக்கு உண்மையான பிரீத்தி இன்னும் பூர்ணமா வரல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தர்கிட்ட பிரீத்தி இருந்தா அதை சேர்ந்தவர்கிட்டலாம் ஆனா வர வேண்டாமோ, வருமே லோகத்துல இப்படிதான் பார்த்துருக்கோம் நமக்கு யார்கிட்ட ரொம்ப பிரீத்தி இருக்கோ அப்போ அவரை சேர்ந்தவர்கள் கிட்டலாம் கூட நமக்கு பிரீத்தி வரும், யார்கிட்ட ரொம்ப கோபம் இருக்கோ அவரை சேர்ந்தவர்கள்கிட்ட ரொம்ப ஓரளவு கோபம் வரும், அப்படிதானே லோகத்துல இருக்கு, இது லோக நியாயம் தானே. அப்போ பகவான் கிட்ட நல்ல ஒரு பிரீத்தி அப்படின்னு இருக்கும்போது அப்புறம் அவரை சேர்ந்தவர்கள்கிட்டையும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பிரீத்திங்கிறது தானா வரும், அது இருந்தால் தானா வரும். சரி, சாஸ்திரத்தினாலே வரக்கூடிய பிரீத்தின் மாற்றம் இல்லாமல் உள்ள அம்புனாலே உள்ளிடத்தினாலே வரக்கூடிய பிரீத்தி அப்படின்னு வரும்போது அது தானா உண்டு, அது வரலைன்னா அப்போ இதுக்கு குறவு இருக்கு என்பதாக ஆகும், அது ஒரு தோஷம் அப்படின்னே சொல்றான். ஏன்னா அது ஒரு குறவு இல்லையோ, இப்போ பகவத் பிரீத்தி இல்லை அது ஒரு தோஷம். ஒருத்தருக்கு பாகவதர்கள் கிட்ட ரொம்ப பிரீத்தி அதிகமாயிருக்கு அதனால பகவானுடைய பிரீத்தி குறைஞ்சி கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, அது தப்பு இல்லையா, அது விசேஷம். பாகவதர்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப பிரீத்தி அதிகமாகி அவர்களுக்கு சேவை செய்வதே பரம உத்தேசமாயி அவர் கோயிலுக்கு போறதெல்லாம் இவன் நிறுத்திட்டான், பகவத் கைங்கரியத்தை நிறுத்திட்டான், பாகவத கைங்கரியம் பண்றான், பகவத் சேவையை நிறுத்திட்டான், பாகவத சேவையை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா சொன்னா அது சத்ருகுணாழ்வானுடைய நிலை. எப்படி பெருமாள் ஸ்ரீராமனை கூட விட்டுட்டு அவர் வந்து பரதாழ்வான் பின்னாடி போயிட்டு இருக்காரு, பரதாழ்வான் மாமா அங்கே வேட்டு போனா இவரும் அங்கே போறாரு, பரதாழ்வான் திரும்பி வந்தா இவரும் திரும்பி வர்றாரு, பரதாழ்வான் சித்திரக்கூடத்துக்கு போனா இவரும் போறாரு, பரதாழ்வான் அங்கிருந்து பாதிக்க வாங்கிட்டு திரும்பி வந்தானா சத்ருகுணாழ்வானும் கூட திரும்பி வரார். ஏன் சத்ருகுணாழ்வானுக்குன்னு தனியா ஒரு ஐடியா ஒன்றும் கிடையாதா அவருக்குன்னு, அவருக்குன்னு தனியா ஒரு விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாதா, அவருக்கு ஒரு தனித்துவம் கிடையாதா அப்படின்னு கேட்போம் இல்லையா. நம்ம ஒரு மனுஷருக்கும் அவருக்கான தனித்துவம், அவருக்கான ஆசைகளுக்கான
ஐடியா இதெல்லாம் இருக்கும் இல்லையா? விருப்பு வெறுப்புகள்லாம் இருக்கதான் இருக்கும். ஆனா ஸ்ரீமத் ராமாயணத்தை பார்த்தா சத்ருபாவனுக்கும் தனியா எதுவுமே இல்லை. எல்லாம் அந்த சேஷத்வத்தில் அப்படி இருக்கார். அப்படி இருக்காருன்னா அப்படி பகவானுக்கு சேர்த்தமான அதுவும் இல்லை. பகவானையும் விட்டுட்டார். இந்த பெருமாள் இருக்கிற இடத்துல இருக்கவும் இல்லையா? அது கிடையாது. பெருமாள் இருக்கிற இடத்துல இல்லவே இல்லை. பரதாபுரனோட கூட உட்காந்துருக்கார். பெருமாள் இருக்கிற இடத்துல ஐயத்தீனே இல்லை. இல்லை பெருமாள் காட்டுக்கு போனார், காட்டுக்கான போனவும் இல்லையா? அதுவும் இல்லை. பரதாழ்வாரோட கூடவே இருக்கார். அப்போ எல்லை நிலத்துல இவர் இருக்கிறபடினால பெருமாளையும் விட்டுட்டாரு அப்படின்னா அவர் தான் சரியானவர். நான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன் என்பதாக சில சமயம் விசேஷமாக நினைத்து கொண்டு நாம் என்ன பண்ணுவோம்? பாகவதர்களை கூட அவமரியாதை சொல்லுவோம். ஏன்னா பகவத் கைங்கரியம் விசேஷம். பகவத் கைங்கரியம் தானே நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதாக பாகவதர்களை அவமரியாதை சொன்னால் அது அத்தனை சிரேஷ்டமாக இருக்காது என்பதாக தெரியும் இங்க. அதனால அந்த ரீதியிலே பார்த்தோமானால் இங்க பாகவத பிரீத்தி என்பது நாலாவது விஷயம் சாதிக்கிறார். அஞ்சாவது விஷயம் பார்த்தோம்னா பீதி அப்படின்னு ஒண்ணு. பீத்தினா பயம், கொஞ்சம் பயப்படலாம். ஏன்னா பாகவத அபசாரப்படக்கூடாது, ரொம்ப முக்கியம். பீதி யோகியரான பாகவதர்கள் அப்படின்னா அவங்க தேசியம் சொல்றாரு, யார்கிட்ட பயப்படணுங்கிறதையும் சொல்லிட்டாரு. இவன் எதாச்சும் பயந்து சாவணும்னு அப்படி அர்த்தம் இல்லை. பின்ன என்ன கேட்டா அபசாரத்துக்கு பயப்படணும். குறிப்பாக சில மகாபாகவதர்கள் தன் பெருமையை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பார்கள். அவர்கள்கிட்ட ரொம்ப பயப்படும். இப்போ மகாத்திய அனாவிஷ்கரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சாதாரணமாக இருப்பா பார்க்கறதுக்கு. அவள் பெருமை என்னங்கிறது வெளியில் தெரியாது. அவள் ஞானம் தெரியாது. அவளுடைய பரம பாகவதத்துவ பூர்த்திங்கிறது தெரியாது. சாதாரணமாக இருந்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும். அவள்கிட்ட தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். என்ன கேட்டால் அவள்கிட்ட அபசாரப்பட்டோம் வச்சுக்கோங்க, அது பெரிய அபசாரம் ஆகிடுமா. அதனால நீர் பூத்த நெருப்பு போலே என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாகவதர் அவர்கள்கிட்ட நம்ம பயப்படணும். அபசாரம் வந்துட போறதோ என்று பயப்படணும். அபசாரம் வராமல் நம்ம பார்த்து கொள்ளணும். அதனால ஒரு பக்கம் பார்த்தா பிரீத்தி இருக்கணும், ஒரு பக்கம் பார்த்தா பீதி இருக்கணும். இது ரெண்டும் தான் இருக்கணும். பெருமாள்கிட்டயும் தான் ரெண்டும் இருக்கணும் தான் சொல்றான். ஏன்னா பெருமாள் கிட்ட ரொம்ப பிரீத்தியோட கூட திருவாரம் பண்ணணும், அதே சமயம் பயமும் வேணும். வீட்டோடு கூட நம்ம இஷ்டப்படி பண்ண முடியாது இல்லையா? அப்போ சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு பகவான்கன் சாட்சாத்து ராஜகுமாரன் போல நிற்கணும் அப்படி நினைச்சு. யதா யுவானம் ராஜானம் யதாச மதஹஸ்தினம். மதம் பிடிச்ச யானை கிட்ட எவ்வளோ பயம் இருக்கோ அவ்வளோ பயம் இருக்கான் பெருமாள் கிட்ட. அதே சமயம் யதா பிரியாதிசின் யோக்கியம், நமக்கு பிரியமான ஒரு அதிதி வந்தார்னா எப்படியோ அந்த அளவு பிரீத்தியும் இருக்கான். ரெண்டு தோடையும் திருவாரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ரீதியிலே பெருமாள் கிட்ட இருக்க மாதிரி பாகவதர்கிட்ட ஒரு பக்கம் பிரீத்தி இருக்கணும், இன்னொரு பக்கம் பார்த்தா பீதி இருக்கணும். அவர்களுடைய பெருமையை வெளி காட்டாமல் இருக்கிறபடினாலே நம்ம அவர்களை சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. ரொம்ப பயப்பட்டு பாகவத விசாரம் இல்லாமல் பேசணும், பாகவத விசாரம் இல்லாமல் நடந்து கொள்ளணும். அதே சமயம் பிரீதியும் இருக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரியாக ஐந்து விஷயங்களை நம் சகவாசம் சல்லாபம் முதலான விஷயங்களை ஐந்து விஷயங்களை நாம் பாகவதர்களிடம் வெளிப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் மெதுவாக அமைக்கலாம். பல பாகவதர்களோட சேர்ந்திருக்கலாம். நிறைய பாகவதர்கள் சேர்த்து பார்த்தோம்னா அதுதான் புருஷார்த்தம் அப்படின்லாம் பல இடத்துல சொல்லியிருக்கார். வீட்டம் கூடிர காண்டு மேல் அப்படின்னு, அது காண்டு மேல் கண் பலனாவதே அப்படின்னா சுவாமி நம்மாழ்வாருடைய ரெண்டு இது அடிக்கடி எடுக்கிறார். பெரியவெல்லாம் எடுக்கிறார். பாகவத சேஷத்துவம் பத்தி சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிற ரெண்டு திருவாய் மொழி அதுல கடைசியில நெடுமார்க்கடிமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பயிலும் சுடரலின்னு முதல்ல ஒண்ணு இருக்கு மூணாம் பத்துல. பயிலும் சுடரலியில பாகவத சேஷத்துவம் சொல்ற, நெடுமார்க்கடிமை அதான் சொல்ற. ஆனா பயிலும் சுடரலியில நம்ம சொரூபத்தை சொல்ற. பாகவத சேஷத்துவம் நமக்கு சொரூபம், நெடுமார்க்கடிமையில பாகவத சேஷத்துவம் தான் நமக்கு புருஷார்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை சாதிக்கிற. அதெல்லாம் நம்ம அந்த திருவாங்கிலே அங்கங்கே பார்க்கலாம். அவங்க விஷயம் இது ரெண்டுமே எடுத்திருக்கார். அதனால ஆழ்வார் ஒரு திருவாய்மொழியே இதுக்காக சாதிக்கிறார் பூர்த்தியாக. இதுக்காக திருவாய்மொழி அவங்க நாச்சியார் தேடி கொடுத்த நாச்சியார் பத்து பாசுரங்கள் பாகவத சேஷத்துக்காக சாதிக்கிறார் அப்படின்னா இருக்கு. அப்படியாக இத்தனை விசேஷமானது. ஆனால் இதில் எல்லாத்த காட்டிலும் ரொம்ப முக்கியமானது இந்த கடைசியில் சொன்ன விஷயம்
பாகவத அபசாரம் அப்படிங்கிறது கூடாது என்பது, அது தவிர்க்கப்பட வேண்டியது. பாகவத அபசாரத்தின் கொடுமை அப்படின்னா சுவாமி தேசிகன் சொல்றார். சூத்திரத்துல பிரம்மசூத்திரத்துல ஒரு இடம் ஒண்ணு இருக்கு, பகவத் ராமானுஜர் அதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சு, இந்த பாகவத அபசாரம் எவ்வளவு மோசமானதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் காமிச்சிருக்க. ஏவம் முக்தி பலா நியமஹா ததவஸ்தாவ திருதேஹ ததவஸ்தாவ திருதேஹன்னு ஒரு சூத்திரம். அதாவது பக்தி யோகம் பண்றவன் காணியம், அவனுக்கு பக்தி யோகம் வந்து அந்த ஜென்மத்திலேயே கிடைச்சிருவான், அதாவது மோட்ச பலன் இல்லை, அந்த பக்தி யோகங்கிறது தொடர்ந்து நடக்கிற மூலியம், அது அந்த ஜென்மத்திலேயே தொடர்ந்து முடியுமா இல்லை அடுத்த ஜென்மத்தில் முடியுமா, அதுக்கு ஏதாவது தடையெல்லாம் வருமா அப்படிலாம் கேள்வி வருது. பொதுவாக புண்ணிய கர்மங்கள்லாம் பலனை கொடுக்கும்போது அதுக்கு ஏதாவது தடை வரலாம். ஒரு புண்ணிய கர்மம் நமக்கு பலனை கொடுக்கணும், யாகம் பண்ணினா அந்த யாகத்தினுடைய பலனை சொர்க்கம் வேணும் வச்சுக்கோங்க, அதுக்கு வேற ஏதாவது தடையெல்லாம் வந்துச்சுன்னா பட்டு நான் நின்று போயிடும், அந்த பலன் லேட் ஆகிடும். இப்போ வேற ஏதாவது பாபம் பண்ணா வச்சுக்கோங்க, அப்போ அந்த புண்ணிய கர்ம பலனை கொடுக்கறதுங்கிறது லேட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு கர்மாவுக்கு வேற ஒரு கர்மா வந்து தடையாக அமையும் பலனை கொடுக்கறதுக்கு என்பதெல்லாம் சகஜம். இப்போ அப்படின்னா பார்த்தோம்னா இந்த பக்தி யோகத்துக்கு ஏதாவது தடை இருக்குமா? ஒருவேளை பக்தி யோகம் தொடர்ந்து நடைபெறுமா, அதுவும் நின்று போயிடுமா ஏதாவது காரணத்தினாலே அப்படின்னு கேட்டால், பக்தி யோகங்கிறது சிரேஷ்டமானது, இது சகல பாபங்களையும் ஒழிக்கக்கூடியது, அப்படி இதுக்கு எப்படி தடை இருக்க முடியும்? இதுவே ரொம்ப உயர்ந்த ஒரு தர்மமாக இருக்கு அப்படின்னாலே, பாபங்களை எல்லாம் ஒழிக்கக்கூடிய தர்மமாக இருக்கு அப்படின்னாலே இதுக்கு தடை இருக்க முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போதான் சொல்ற இதுக்கும் தடை வரலாம், ஏன்னா பிரம்மவீத அபசாரம் பாகவத அபசாரங்கிறது பக்தி யோகத்தையும் தடை பண்ணும். இது இப்படி உயர்ந்த தர்மமும் அது மாதிரி உயர்ந்த அதர்மம் ஒன்று இருக்கு, அதுதான் பிரம்மவீத அபசாரம். பிரம்மவீத அபசாரம் தூர பரிகரணீயம், ரொம்ப முக்கியமானது, அதை ஒழிக்கணும், பக்தி யோகத்தையே தடை பண்ணும் அப்படின்னு சுவாமி தேசியன் அதை சரணாகதியும் கொண்டு வர. சரணாகதி பண்ணவனும் கூட பிரம்மவீத அபசாரம்ங்கிற பாகவத அபசாரம் பட்டுட்டான்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத நம்ம சாஸ்திரப்படி தான் பார்த்துக்கணும். அது அதை தடை பண்ணக்கூடிய அளவு அதுக்கு சக்தி உண்டு, ஆனால் அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது பற்றியெல்லாம் விசாரமாக பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க, ஆனால் ரொம்ப மோசமானது. அதனால அதை பிரம்மவித அபசாரத்தை தடுக்கணும், பாகவத அபசாரத்தை தடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்பதான் நிறைய பேருக்கு நமக்கு எல்லாம் கேள்வி வருது, இது எந்த அளவு நமக்கு சாத்தியம் அப்படின்னு. இன்னும் கேட்டால் 10 பேரோட பழகும்போது அபசாரங்கிறது சகஜமாக வந்துடுது, ரொம்ப சகஜமாக வந்துடுது. 4 பேரோட பேசினோம்னா பழகினான்னா, நம்ம பிரகிருதி சம்பந்தத்தில் நம்ம இருக்கிறபடினால நமக்கே இருக்கக்கூடியதான கோபக தாபங்கள், நமக்கே இருக்கக்கூடியதான சில அகம்பாவங்கள், சில போட்டிகள், இதெல்லாம் இருக்கு, அசூயைகள் எல்லாம் இருக்கு. என்னதான் நம்ம வந்து காலக்ஷேபாதிகள் எல்லாம் பண்ணாலுமே, சுவாமி தேசியனுடைய சீசுக்திகள் இதெல்லாம் படித்தாலுமே நமக்கு அதெல்லாம் மறக்காது. யாரா ஏதாவது சொன்னா கஷ்டமா இருக்கு, அவரை பதிலுக்கு ஏதாவது சொல்லலாமா என்பதாக தோன்றுகிறது, இதெல்லாம் சகஜம் வந்து. ஏன்னா சகஜம்னு சொல்றதுக்கு காரணம் பிரகிருதி சம்பந்தத்தில் தான் நம்ம இருக்கோம், நம்ம ஒன்று முக்தர்கள் ஆகலையே, மோட்சத்துக்கு போகலையே, சம்சாரத்தில் தான் இருந்துட்டு இருக்கோம். அப்போ இருந்துருந்துதான் அப்போ இதெல்லாம் வரும் போல இருக்கு இதெல்லாம். அப்போ இதுக்கெல்லாம் நாம் என்ன பரிகாரம் பண்ண முடியும்? பாகவத அபசாரம் இல்லாமல் என்ன பண்ணுவோம்? நமக்கு போட்டி மனப்பான்மையே இருக்கக்கூடாது, அவர்கள் எதை சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லி இருக்கணும். கிரைவி கிரையார் சதசையே, அவர்கள் நம்மளை என்ன வேணால் பண்ணலாம், சொல்கிறது இருக்கட்டும், விற்க கூட விற்கலாம் சொல்லியாச்சுனா, அப்புறம் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டுமே, அவன் நம்மக்கிட்ட ஏதாவது பிடிக்கணுமோனா பிடிக்கிட்டு போட்டமே. ஆனால் அர்த்த காமங்களடியாக அப்படின்னு சாதிக்கிற சுவாமி, திருப்பி திருப்பி சண்டைங்கிறது எதனால் வரப்போகுதுன்னு கேட்டால், ஒன்று பைசா வந்தால வரும், இல்லட்டா நாம் இஷ்டப்பட்ட புகழ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவன் தடுத்துட்டான், எனக்கு அது கிடைச்சிருக்க வேண்டியது, இவன் தடுத்துட்டான், எனக்கு அந்த ஸ்தானம் கிடைச்சிருக்க வேண்டியது, எனக்கு அந்த பெயர் கிடைச்சிருக்க வேண்டியது அப்படின்னு இந்த புகழை அவன் தடுத்துட்டான் அப்படின்னாலும் இதனால் தானே வரப்போகுது, வேறு எதனாலே வரப்போகிறது இல்லை. அப்போ இதனாலே வந்து அவர்கள் கிட்ட கோபம் வந்தால் அப்போ நம்ம பகவானை காட்டிலும் அர்த்த காமங்களே பெருசாக நினைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. பைசாவை பெருசாக நினைக்கிறவன் பைசாவுக்காக சண்டை போடுவான், இல்லை எனக்கு புகழ் வேணும் அப்படின்னு அதை பெருசாக நினைக்கிறவன் அந்த புகழுக்காக சண்டை போடுவான், இல்லை எனக்கு பெரிய ஸ்தானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் அந்த ஸ்தானம் தனக்கு கிடைக்கலன்னா சண்டை போடுவான். ஆனால் இது எல்லாத்த காட்டிலும் பகவான் தான் எனக்கு சிரேஷ்டன் அப்படின்னு நினைக்கிறவன் ஒரு நாளும் பாகவதர்களோட சண்டை போடுறதுக்கு பிரசக்தி கிடையாது. ஏன்னு கேட்டால் அவரும் பகவானை சேர்ந்தவர் தானே,
டிவி மட்டத்தில் அதுதான் நடந்துருக்கு. டிவி மட்டத்தில் ஏன் சண்டை வரலைன்னா காரணம் என்னன்னு கேட்டால், அந்த பகவத் பிரீத்தி தான் பரம உத்தேசம். அவரவர்களுடைய வரக்கூடிய ஆனந்தமோ இருக்கையோ அவர்களுக்குடைய நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறது அது அந்த உத்தேசமே கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி தான். சம்சாரத்தில் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு இங்க. அதனால எல்லாத்துக்குமே முக்கியமானது, அவர்கள் ஏதாவது நம்மளுடைய கைங்கரியத்தை அபகரித்தாலோ, இல்லை அவர்கள் ஏதாவது நம்மை பார்த்து மோசமான வார்த்தைகள் எல்லாம் சொன்னாலோ, நம்மை நிந்திக்க முடியாது, மோசம்னா என்ன கேட்டால் நிந்திக்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் சொன்னாலோ, அப்போது நமக்கு அதனாலே வரக்கூடிய துக்கம் அப்படின்னு, மனோதுக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ அதனாலே வரக்கூடிய ஈர்ஷ்யா, கலகம் முதலானதெல்லாம் இருக்கு, கோபம் முதலானதெல்லாம் இயற்கையாக தானாக வந்துடுது. இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதான் முதல்ல முதலே பகவத்பரனாக இருக்கணும் அப்படின்னு சுவாமி ஜெய்சிங்கன்னு சொல்கிறேன். அர்த்த காமத்தினால் தான் இதெல்லாம் வருது. இங்கே இருக்கும் நாலு நாள் அர்த்த காம வரியாக தூருவாறு பாயாதேன்னு ஒரு வார்த்தை ஒன்று நஞ்சியர் அருளி செய்தோம், நம்பிள்ளை அருளி செய்தான்னு சொல்லுவாங்க. ஆச்சரியமான வார்த்தை இது. இங்கே இருக்கும் நாலு நாள், எவ்வளோ நாள் இங்கே இருக்க போகிறோம் நம்ம, ஏதோ மோட்சத்துக்கு போகிறோம் அப்படின்னு பகவத் அனுகிரகத்தினாலே, பகவத் சங்கல்ப விசேஷத்தினாலே மோட்சம் போகிறோம் அப்படின்னு. இங்கே இருக்கிற நாலு நாளில் வெறும் அர்த்தகாமத்தை பெருசாக நினைச்சிருந்து இதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடணும்னு இருக்கிறத காட்டிலும் பேசாமல் கடைசி வச்சு சந்தோஷமாக இருப்போம் என்பதாக அவர்கள்லாம் மருளி செய்திருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும். இப்போ சுவாமி தேசிகன் சனிஷ்டா விஜயானமும் அவங்க சாதிக்கிறார். சனிஷ்டா விஜயானம்னா தன்னிலையை உணர்தல் அப்படின்னு அர்த்தம். நம்ம நிலையை நாம் உணர்ந்தால் இந்த பிரச்சனை இருக்காதுங்கிறார். நாம நம்ம நிலையை உணராமல் மற்றவர்களும் நாம் நினச்சிட்டு இருக்கோம். பாகவதர்கள் இல்லாதவர்கள் இருக்கா இல்லையா, அவர்கள் ஒருத்த கொடுத்த சண்டை போட்டுக்கிறா இல்லையா, அவர்கள் தான் அர்த்தத்துக்காக சண்டை போட்டுக்கிறான், அவன் தான் காமத்துக்காக, காமம்னா இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஒரு ஆசைக்காக சண்டை போட்டுக்கிறான். அவன் சண்டை போட்டுக்கிறான்னா அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, அவன் பகவான் தான் எனக்கு உத்தேசம்னு நினைக்கலையே. ஆனால் நாம சரணாகதி பண்ணியிருக்கோம், நான் பகவானுக்கு சேஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கோம், பகவான் தான் நமக்கு பரம புருஷார்த்தங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கோம், பகவத் பிரீதிக்காக தான் அனுஷ்டானம் பண்ணணுங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கோம். எல்லாம் புரிஞ்சுட்டு நாம சண்டை போட்டோம்னா அப்ப அவனுக்கும் நமக்கு என்ன உத்தேசம்? நான் சம்சாரத்தில் இருக்கேன், பிரகிருதி சம்பந்தத்தினால் எனக்கு இதெல்லாம் வருதுன்னு சொன்னேன், வாஸ்தவம் தான். அவனுக்கும் பிரகிருதி சம்பந்தத்தினால் தான் வருது, நமக்கும் பிரகிருதி சம்பந்தத்தினால் தான். அப்போ ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? இல்லை அவனுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது, பகவான் தான் பெரியவன்கிற விஷயம் தெரியாது, சரணாகதிங்கிற விஷயம் தெரியாது, பகவான் கிட்ட ஆத்மசமர்ப்பணம் பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னா தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லையே, அவன மாதிரி தான் நீ நடந்துட்டு இருக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும் கேட்டால், ஸ்வநிஷ்டா அபிஜானம், உன்னுடைய நிலையை நீ முதல்ல புரிஞ்சுது. அவன் நிலை வேற, உன் நிலை வேற, அவர்கள் சண்டை போடுபவர்களுக்கு கல்வி அவளுடைய நிலை வேற, அவர்கள் சண்டை போட்டால் அது ஒரு விதத்தில் நியாயம், நாம சண்டை போட்டோம் வச்சுக்கோங்க அது ஒரு விதத்தில் ஏமாத்தல். ஏன்னா பாகவதன் பாகவதன் சொல்லிட்டு நான் அவளை மாதிரி நடந்துருந்தோம்னா, நீ பாகவதன்னா பகவானை சேர்ந்தவன், பகவானை சேர்ந்தவன் அப்படின்னா பகவானையே பரம உத்தேசமாக கொள்பவன், பகவானுக்கு தாசன் அப்படின்னு சொல்லக்கூடியவன். அப்போ பகவானையே பரம உத்தேசமாக கொள்ளுவவனுக்கு மற்ற விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லையே. அப்போ நான் பெரியவனாக இருக்கணுங்கிற எண்ணம் வராது, நான் தாசனாக இருக்கணுங்கிற எண்ணம் தானே வரும் அவளுக்கு. அப்போ எப்படி சண்டைகள்லாம் எப்படி வரும், வர முடியாது என்பதாக சுவாமி தேசிகன் அந்த சனிஷ்டா விஜயான அதிகாரத்தில் அழகாக சாதிக்க தன்னிலையை நீங்கள் உணர்ந்த இதுக்கெல்லாம் சுவாமி தேசிகன் சொல்கிறாரா, எதுவும் சொல்கிறார் இல்லை, அவர் நடத்தி காமிச்சார், எப்படி பார்த்தோம் இல்லையா, அவர் நடத்தி காமிக்கிறார் அதை, அவருடைய அனுஷ்டானம் உண்டு. சுவாமி தேசிகன் பாகவதர்கிட்ட அபசாரப்பட்டார்னு ஒரு இடத்துலையும் பார்க்க முடியாது, எந்த கந்தத்திலையும் கிடையாது. எத்தனையோ பாகவதர்கள் சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் சுவாமி தேசிகன் பதில் சொல்லியிருக்கார், ஆயிரக்கணக்கில், நூற்றுக்கு மேலே, ஆயிரக்கணக்கில். ஆனால் ஒரு இடத்துலையும் அபசாரம் இருக்கிறது, கொஞ்சம் கூட வார்த்தையில கூட அபசாரம் வரவே வராது, கொஞ்சம் கூட வராது. இது தேசியனுடைய ஒரு தனித்துவம். துளி கூட அபசாரம் கலக்காமல் சுவாமி தேசிகன் பாகவதர்களுக்கு கூட ஜீரங்கத்தில் ஜீவனம் பண்ணும்போது அவருக்கு போட்டி பொறாமைகள்லாம் இருந்தன அந்த காலத்தில். ஆனால் துளி கூட அபசாரம் கலக்காமல் இருந்திருக்காரு. பாதுகா சகஸ்திரம் ஆயிரம் பண்ணார், ஒரு ஐடி ஷோ ஒன்று சொல்றது, பாதுகா சகஸ்திரம் ஆயிரம் பண்ணார். இப்போ இவரோடு போட்டி வைத்த ஒரு ஸ்ரீகிருஷ்ணவர் முந்நூறு ஸ்லோகம் பண்ணார். அப்போ ஒரு நாளைக்குள்ள ஆயிரம் பண்ண முடியும், நாளைக்குள்ள ஆயிரம் பண்ணிட்டார், அவர் முந்நூறு ஸ்லோகம் தான் பண்ணார். அவருக்கு ரொம்ப லஜ்ஜையாயிடுச்சு, அவர் போய் ப்ராக்டிஸ் ரெடி, அதனால முந்நூறு தான் முடிஞ்சுது, அதனால தேவர் ஆயிரம் பண்ணிருக்கு அப்படின்னு. அப்போ சுவாமி தேசிகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ அப்படின்னா,
சூதே சூக்கர யுவதி சுதசகஸ்ரம் சுதசதம் அத்தியந்த நிர்பகம் ஜதிதி கரிணி சிராய சூதே. அதாவது சுவாமிஜின்னு சொன்ன வார்த்தை, பண்ணி வந்து 10 குட்டி போடும், யானை 1 குட்டி தான் போடும் அப்படின்னு. இதான் வார்த்தை, தான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. பண்ணி 10 குட்டி போடும், யானை 1 குட்டி போடும். எது வசதி? பண்ணி குட்டி வசதியா, யானை குட்டி வசதியா? நம்பர் பெருசு இல்லை. யார் நிறைய பண்றா, யார் குறைவா பண்றா, இந்த நம்பர் பெருசு இல்லை. எந்த விஷயத்தை பத்தி பண்றோம்? நீ திருவடியை பத்தி பண்றேன், நான் காவிரியை பத்தி பண்றேன், ரெண்டும் ஒண்ணுதான். ஒருத்தர் 300 மணி நேரம், ஒருத்தர் 1000 மணி நேரம், ஒருத்தர் 2000 மணி நேரம், இதெல்லாம் கணக்கே கிடையாது. பகவத் விஷயத்துல எல்லாம் ஒண்ணுதான். அந்த மாதிரியாக இந்த மாதிரி பாதுகா சகஸ்திரம் பண்ணி முடிச்சு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் எப்படிப்பட்ட நிலையில இருக்கணும். அதனால அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் அந்த சுனிஷ்டா விஜயானத்தை நமக்கு எடுத்து சொல்ற, சுனிஷ்டா விஜயானம் சுபகம் அபவர்ஜா உபனதா அப்படிங்கிறார். பின்னாடி மோட்சம் வருது இருக்கட்டும், இங்க இருந்த காலத்திலே இந்த சுனிஷ்டா விஜயானம் இருக்கா, அது ஆனந்தம். மோட்ச ஆனந்தம்னா ஒண்ணும் கிடையாதுங்கிற, இது அப்படிப்பட்ட ஆனந்தம். இந்த சுனிஷ்டா விஜயானத்துல 3 சொல்றார். அது இப்ப பார்க்க வேண்டியது முக்கியமானது என்னன்னு கேட்டா, நம்ம பாகவதர்கிட்ட அபசாரப்படுறோம் இல்லையா, இந்த அபசாரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் ஏதோ சொல்லிட்டார்கள், இல்ல அவர்கள் ஏதோ அபகரிச்சிட்டார்கள், நமக்கு கிடைக்க வேண்டியது அவர்கள் அபகாரம் பண்ணிட்டார்கள், அவர்கள் ஏதோ சொல்லிட்டார்கள், இதுதான் காரணம். இதை நம்ம எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத சுவாமி தேசியன் அதுல சொல்லிட்டார். அதுல முதல் விஷயம், ஒருவர் நம்மளை பார்த்து ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் சொன்னது நம் சரீரத்தை பற்ற அல்லது நம் ஆத்மாவை பற்ற அல்ல அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சுன்னா முதல் பிரச்சனை தீரும். அவனுக்கு என்ன குண்டன் அப்படின்னு சொல்லுவான், செவிடன் அப்படின்னு சொல்லுவான், அப்படி இல்லாட்டானா கீசல் வச்சு வச்சுட்டு இருக்கான் அப்படின்னா ஏதாவது சொல்லுவான். இந்த மாதிரியாக பலது, கருப்பன் அப்படின்னு சொல்லலாம், இந்த மாதிரி பலது சொல்லலாம் இல்லையா, கொஞ்சம் கையால் ஆகாதவன் இப்படின்னா சொல்லலாம். இவன் எதை சொன்ன இந்த மாதிரியான வார்த்தை எல்லாம் சொன்னால் சரீரத்தை தானே சொல்றான், ஆத்மாவை பத்தி ஒன்றும் சொல்லலையே. சரீரம் வேற ஆத்மா வேறங்கிறது அடிப்படை பாடம், எல்கேஜி பாடம் வேதாந்தத்துல. அப்போ எனக்கு இருக்கிற சரீரத்தை பத்தி அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டான், எனக்கு அதை பத்தி இல்லை, என்னுடைய ஆத்மாவை பத்தி இல்லை, என்னுடைய ஆத்மாங்கிறது எந்திரமானது புரியுது. அந்த எதிர்வானக்குரிய ஆத்மாவை நான் அவளிடம் சாப்பிட்டு விட்டு நான் ஆனந்தமாக அவளுக்கு கைங்கறி பண்ணி வந்து இருக்க போறேன். அதில் சரீரத்தை பார்த்து என்ன கருப்பண்ணோ குண்டன்னோ இன்னொன்னோ வேற ஏதோ ஒன்று சொன்னான்னா அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டான், அது ஆத்மாவிலே ஒரு நாளும் தட்டாது. நான் வந்து பகவானுடைய தாசன் அப்படிங்கிறத இது எந்த குறையும் வைக்கலையே, இது சரீரத்தை தானே சொல்றான் அப்படின்னு இந்த ஒரு சுனிஷ்டா விஜயானம் நம்மளுடைய நிலைமை உணர்ந்தாச்சுன்னா அந்த நாளே வரக்கூடிய பிரச்சனைங்கிறது கிடையாது. அதுக்கடுத்தது ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆத்மாவில் இருக்கிற தோஷத்தையே சொல்றான் வச்சுப்போம். புத்தி இல்லாதவன், அதாவது ஆத்மா புத்தியும் இருக்கும். அப்ப அவன் ஒரு புத்தியுமே இல்லாத ஒண்ணு கட்டான், மரியாதை கட்டவன், புத்தி இல்லாதவன், ஆச்சாரமே ஒன்றும் தெரியாதவன், ஊரை ஏமாத்துறவன் அப்படின்னு, இதெல்லாம் ஆத்மாவில் இருக்கக்கூடிய தோஷங்கள். ஒருத்த ஊரை ஏமாத்திறான், நம்மளை பத்தி இப்படி தான் சொல்றான் வச்சுக்கோங்க, இப்படி சில வார்த்தைகள்லாம் சொல்றான் அவன் அப்படின்னா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட, இவன் சொல்ற அந்த வார்த்தையெல்லாம் அசுத்தியமா இருக்குன்னு வச்சுக்கோ. இவன் ஊரை ஏமாத்தின்னு இருக்கான், ஒரு அனுஷ்டானம் கிடையாது, ஒரு ஆச்சாரமும் கிடையாது, ஊரை ஏமாத்தின்னு இருக்கான் அப்படின்னு சொல்ல வச்சுக்கோங்க. இது அசத்தியம், உண்மையில வந்து அனுஷ்டானம்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு, ஆச்சாரங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, ஒன்றும் மோசம் கிடையாது. இவன் சொல்றதெல்லாம் ரொம்ப போய் சொல்றான் வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன கேட்டா இல்லாததான சொல்றாங்க, இருக்கிறத சொன்னாதான பிரச்சனை வரணும். அதாவது என்ன கேட்ட, இல்லாத ஒன்றை ஒருத்தர் சொன்னார்னா அப்ப நமக்கு கோபம் வராதான். இது சைக்காலஜிலையும் சொல்றான், நம்ம கிட்ட இல்லாத தோஷத்தை ஒருத்தர் சொன்னா வச்சுக்கோங்க நமக்கு கோபம் வராது, ஒரு நாள் இருக்கிற தோஷத்தை சொன்னாதான் கோபம் வரும். இதை நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும், இது மனசத்துவத்துல சைக்காலஜியில இது சொல்றான். நான் ஒண்ணு தப்பு ஒண்ணுமே பண்ணாம இருக்கும்போது நான் தப்பு பண்ணே சொன்ன வச்சுக்கோங்க, நமக்கு அந்த அந்த செலுத்த அபிஜானம் என்ன வச்சுக்கோங்க, நான் ஒரு தப்பு பண்ணல அப்படின்னு அபிஜானம் இருந்தா அப்ப நமக்கு எந்த ஒரு கோபமே நமக்கு வரவே வராது. இதை மறுபடியும் சொலிஷ்டா அபிஜானம் வருது, நான் எம்பெருவானுக்கு வேண்டிய கைங்கரியங்களை என்னாலே யதாசக்தி நான் தள்ளிக்கொண்டு நான் இருந்துட்டு இருக்கேன், அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அவர் ஏதாவது சொன்னார்னா, இவன் கைங்கரியங்கள்லாம் ஒழுங்கா பண்ணல, ஒரே ஏமாத்திட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொன்னார்னா அது இல்லை போய் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு நாளுமே கோபம் வராது. இந்த விஷயம் மாத்தமா இல்லை, எந்த விஷயத்திலுமே அவன் அவனுக்கு சொல்றான். இதுக்கு நிறைய உதாரணம் இதெல்லாம் சொல்றான்,
ரெண்டும் ரெண்டும் கூட்டினா நாலு, ரெண்டும் ரெண்டும் கூட்டினா மூணுன்னு ஒருத்தன் நம்ம கிட்ட வந்து சண்டை போட்டா வச்சுக்கோங்க, நாம அவனை போய் சண்டை போட மாட்டோம் அவங்க கூட. சரி இது ஏதோ பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, அந்த மாதிரி தான் இல்லாத ஒரு விஷயத்தை ஒருத்தன் வந்து சொன்னா அவன் ஏதோ பைத்தியம் அப்படின்னு தோணுங்க தவிர அவன்கிட்ட சண்டை போட மாட்டோம். அந்த சனிஷா விஜயானம் உனக்கு இருக்கா? நான் வந்து கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கேன், நான் சார் அனுஷ்டானத்தோடு இருந்துருக்கேன், நான் ஓரளவு தேவையான ஞானத்தோடு கூட இருந்துருக்கேன் அப்படிங்கிறது இருக்கா? அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ அவன் சொன்னா கூட நம்ம மனசுல அது தீண்டாது, நமக்கு கோபம் வராது. இந்த சனிஷா விஜயானம் இருந்தா இல்ல அப்படி இல்லை கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா அவர் சொன்னதுல ஏதோ அம்சம் சரியா இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் கோபம். நான் ஆச்சாரம் அனுஷ்டானம் இருந்து நான் ஏமாத்திருக்கேங்கிறது ஓரளவு சரியா இருந்ததுன்னா நான் ஏதோ ஏமாத்திருக்கேன்னா அப்பதான் அவர் சொன்ன உடனே என்ன பண்ணுவோம், ஆமா அவன் என்ன கிழிஞ்சா அவனுக்கு என்ன காட்டிலும் மோசம் அப்படின்னு ஆரம்பிப்போம். நம்ம என்ன சொல்ல வந்துட்டானே அவன் என்ன பண்ணான் தெரியுமா என்பதாக அவன் கதையை ஆரம்பிப்போம். இப்படி கோபத்தோடு கூட போட்டியோடு கூட அவன் கதையை ஆரம்பிப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா அவன் நம்மிடத்தில் சொன்ன தோஷத்தை நாம ஏகதேசம் ஒரு சில பாகத்திலே ஒத்துண்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தமா. இதுவும் சைக்காலஜி சொல்றான், ஒருத்தர் ஏதாவது சொல்லும் போது நமக்கு கோபம், நம்மை பற்றி ஒருத்தர் தோஷம் சொல்லும் போது நமக்கு கோபம் வந்துதானால் அப்போ அந்த தோஷத்துல ஏதோ ஒரு அம்சம் சரியா இருக்குன்னு அர்த்தம், அதனாலதான் நமக்கு கோபமே வரும். அப்போ அவர் வந்து இவன் மரியாதை கெட்டவன் அப்படின்னும், இவன் துர்ஜனன் அப்படின்னும், இவன் ஞானம் இல்லாதவன் அப்படின்னும், இவன் ஆச்சாரம் இல்லாதவன் அப்படின்னும், இவன் அனுஷ்டானம் இல்லாதவன் அப்படின்னும், இவன் கைங்கரியம் பண்றத ஒரு ஏமாத்துறான் அப்படின்னும் ஒருத்தர் நம்மளை பத்தி சொல்லும் போது நமக்கு கோபம் வந்ததுன்னா உண்மையிலேயே அது இருக்குன்னு அர்த்தம். நமக்கு ஓஹோ ஞானம் இல்லை நமக்கு, அது அவன் சொன்னா நமக்கு கோபம் வருது, ஆனா உண்மையிலே நமக்கு ஞானம் இருந்தா இந்த கோபம் வராது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் மெதுவா இருந்து ஆலோசிச்சு பார்த்தா வாஸ்தவம் தான், அவன் சொன்னது சரிதான், நமக்கு ஞானம் இல்லைங்கிறது வாஸ்தவம் தான், அதை நம்ம மனசுக்குள்ள மெதுவா உணர்ந்து இருக்கணும். பெருமாள் என்ன பண்றான்னு கேட்டா அவன் மூலமாக நமக்கு இந்த விஷயத்தை ஞாபகம் உறுத்தினார் அப்படின்னு பெருமாளுக்கு தன்யவாதமான. நாம கடைசி வரைக்கும் ஆட்சியின் செய்யணும் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும், ஆனானப்பட்ட ஆளவந்தார் முதலானவர்கள் எல்லாம் கூட அமரியாதா சுத்ரஹா சரமதி அசூயா பிரபு கிருதக்னா துர்மானி அப்படின்னு ஆளவந்தார் சாதிச்சார், ஆழ்வார்கள்லாம் சாதிச்சார், குளங்களாய ஈர ரெண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் சாதித்திருக்கிறார்கள். அப்போ குளித்து மூன்று அன்னலையோமும் குறிக்கொள் அந்தனமை தன்னை ஒழிப்பித்தேன் எங்க நில்லை இங்கம் பத்தன் நில்லை என்னுடைய பக்தியெல்லாம் வெறும் ஏமாத்தல் தான் என்பதாக ஆழ்வார் ஆச்சாரியர் எல்லாம் நமக்கு சொல்லி காண்பிச்ச, அனுசந்தானம் பண்ணி காண்பித்த ஒரு ஆச்சிஞ்சன்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆச்சிஞ்சன்யத்தை நாம மறந்துட்டோமோ இல்லையோ, ஆழ்வார்களே இப்படி சொல்லியிருக்காரு, சுவாமி தேசிகனே சொல்லியிருக்காரு, தர்மத்யுகம் சகல துஷ்கிருதி சார்வபௌமம், நான் என்ன மாதிரி பகவம் பண்ணவன் யாரும் கிடையாது கிடையாது, தேசிகன்னு சொல்ற வார்த்தையினால் ஆத்மான பிஜ்ஞம் அனுதாப நவோஜிதம் அப்படின்னு சந்திக்கிறார். அப்போ இப்படி ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மொத்த பேரும் தன்னுடைய நீச்சத்துவத்தை எம்பெருமான் கிட்ட விஜ்ஞாபனம் பண்றார்கள், ஆனால் நாம் அதை விஜ்ஞாபனம் பண்ணாமல் நம்முடைய நீச்சத்துவத்தை மறந்து நம்முடைய உட்கர்ஷத்தை நம்முடைய உயர்த்தியை நாம் நிறைவித்திருக்கும் போது அந்த நீச்சத்துவத்தை நமக்கு இவர் ஞாபகம் உறுத்துறார் அப்படின்னா உண்மையிலே இவருக்கு தேங்க்ஸ் பண்ணும், அதுதானே நமக்கு முக்கியம். அதாவது என்ன கேட்டால் சரணாகிதி பண்ணவனுக்கு எத்தனைக்கு எத்தனை நீச்சத்துவம் இருக்கோ அத்தனை கேட்டன நல்லது, அது நான் ஒன்றும் இல்லாதவன் ஒன்றும் இல்லாதவன் ஒன்றும் நீச்சத்துவம்னா ரொம்ப மோசமாக போனால் அர்த்தத்தில் சொல்ல, ஒன்றும் இல்லைங்கிற எண்ணம் இருக்கணும். அது அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அசிஞ்சனா அகதி அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படின்னு இருக்கு. அதனால நமக்கு அது தேவை, நாம வந்து அடியே ஒன்றும் இல்லாதவன்கிற எண்ணம் நமக்கு இருந்துட்டே இருக்கணும், இருந்துட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த சரிஷா விஜயானங்கிறது நல்லா வரும், அதை நாம் அடிக்கடி மறந்துடுறோம். அப்படி இருக்க பெருமாள் வந்து பரம கருணையினாலே இவனை கொண்டு நமக்கு இந்த விஷயத்தை ஞாபகம் உறுத்தினார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஏன்னு கேட்டான்னா நல்ல நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா என்பதாக தமிழில் ஒரு வசனம் இருக்கு, நல்லதோ கெட்டதோ இன்னொருத்தரால் வராது நமக்கு. அவர் நம்மளை பரிவாதம் பண்றார், நமக்கு மனசுல துக்கத்தை உண்டாக்குறான்னு வச்சுக்கோங்க, உண்மையில நம்மளுடைய கர்மம் தான் அது, நமக்கு பெருமாள் கொடுக்குற சிக்ஷன் வச்சுக்கோங்க,
கேட்டா ஒருத்தர் நம்மள சொல்றாருன்னா நமக்கு துக்கமா இருக்கு, மனசுல மனசுக்குள்ள ரொம்ப துக்கமா இருக்கு. இப்ப துக்கமா இருக்குன்னா காரணம், துக்கத்துக்கு காரணம் என்ன? கர்மா தானே, வேற என்ன? அவரவருடைய துக்கத்துக்கு காரணம் அவருடைய கர்மா தானே. இதுதானே கர்ம சித்தாந்தம் அப்படிங்கிறது. இன்னொருத்தரோட அவர்களுக்கு துக்கத்தை கொடுத்தாங்கிறது ஒரு நாளும் வராதே. நம்ம இந்து மதத்துல கிடையவே கிடையாது. நம்ம வேதத்துல சொல்லப்பட்ட கர்ம சித்தாந்தத்துல இன்னொருத்தர் அப்படிங்கிறவர் அவர் வெறும் கருவிதான், உண்மையில அவரவர்களுடைய கர்ம தான் அது இதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். அப்போ அவர் சொன்னதுனாலே நமக்கு துக்கம் வந்தால் அதுக்கு காரணம் நம்ம கர்மா தான், அவர் காரணம் இல்லை. இந்த கர்மா என்னட்டா அவர் சொன்னா கூட நமக்கு துக்கம் வராது. அவர் சொன்னா சந்தோஷப்படுவார்கள். பராசர புத்தர் சந்தோஷப்பட்டார். பராசர பட்டர் பாட்டு ஒருத்தர் நிந்தை பண்ணார், மரியாதை கெட்டவர் அப்படி இப்படி நிந்தை பண்ணார்னா ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்ன அப்படின்னு கேட்டா, இந்த விஷயத்தான் யார் சொல்லுவாங்க காத்துருக்க, ரங்கநாதன் போய் சொல்லுங்கிறாரு, பெருமாள் கிட்ட போய். நான் நிச்சயம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், பெருமாள் கிட்ட. பெருமாள் நம்ப மாட்டேங்கிறார், நான் மரியாதை கெட்டவன், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நம்ப மாட்டேங்கிறார். நீ போய் சொல்லுங்கிறார். இதை சொல்றதுக்கு ஒருத்தன் கிடைச்சானேன்னு ஆனந்தப்படுறேன். யாருக்கு ஒரு அதனாலே கபண்ணர்களாக சரணாகதர்களாக இருக்கிறவர்கள் வேறு கதியற்றவர்களாக இருக்கிறவர்களுக்கு நமக்கு நம்முடைய ஞானம் கதி இல்லை, நம்முடைய அனுஷ்டானம் கதி இல்லை. எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஏதோ பகவானுக்கு செய்கிறேன்னு ஏதோ முடிஞ்ச வரை யசாசித்தி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை எத்தனை ஞானம் உள்ளவர்கள் மகாத்மாக்கள், எத்தனை அனுஷ்டானம் பண்ணவர்கள், எத்தனை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள், எத்தனை பேர் இருந்திருக்காங்க. அவர்கள் காண்பித்த வழி, அந்த வழியிலே நாம் தவறி போறோம். அந்த வழியிலே போகாமல் அப்படி தவறி போகும்போது எம்பெருமான் நமக்கு ஞாபகம் ஒருத்தரான்னு ஒன்று மாத்திரம் இல்லை, நம்மளுடைய கர்ம பலனை அனுபவிப்பதற்காக நமக்கு துக்கத்தை கொடுப்பதற்காக இப்படி சொன்னான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அதனாலேயாவது தெரியலாமே, சரி கர்ம பலனை அனுபவிச்சுட்டு இன்னே கொஞ்சம் மனசு தெரிஞ்சு இருக்கிறான் உங்களுக்கு. அப்பா ஓரளவு துக்கத்தை நம்ம அனுபவித்தாச்சு, அவர்கள் மூலமாக கேட்டாச்சு, சிக்ஷை ஆயிடுது. கர்மம் தொலைகிறது இல்லையா, ஒரு சிக்ஷை ஆயிடுது அப்படின்னா சந்தோஷப்படணும். ஒரு சிக்ஷைன்னு வந்தா உடனே ஒரு பாடம்னு ஒன்று உண்டாகணும். சிக்ஷனா தண்டனை, தண்டனைன்னு வந்து நிச்சுக்கோங்க, உடனே ஒரு பாடம் ஒன்று உண்டாகணும். இல்லட்டா அந்த தண்டனைக்கு அர்த்தம் கிடையாது. அப்போ எம்பெருமான் எதுக்காக எனக்கு இந்த தண்டனையை கொடுத்தாங்க, அவரை கொண்டு என்னை பரிவாதம் பண்ணும்படியா, இதை பண்ணும்படியா, எதுக்காக கொடுத்தான் அப்படின்னு பார்த்தா, ஒண்ணும் இல்லை, என் விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக கொடுத்தான். அப்ப உண்மையிலே நான் என்ன ஞானம், எனக்கு என்ன ஞானம் இருக்கு, எனக்கு ஒண்ணும் தெரியாது முட்டாள் அப்படின்னு சதஸ்த உத்தரவுத்தான் வச்சுக்கோங்க. மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கும், நீ சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையில இருக்கக்கூடிய மகா ஆச்சாரியருடைய ஞானத்தை எல்லாம் பார்த்தா ஒண்ணுமே ஞானம் இல்லாத சரஸ்வதி எப்படி வந்தோம் அப்படின்னா, அப்போ அதை ஞாபகம் இருக்கிறார் அவர். அப்போ இந்த பரிவாதங்கள்னாலே துக்கம் வந்தாலும் சரி, அதே ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நாம் நம் நிலைமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒன்றும் நம்மளுடைய ஞான அனுஷ்டானங்கள் எல்லாம் அதிகமாக்கணும், இல்லை இதுதான் நம்மளுடைய நிலைமை, நம்மளால இவ்வளவுதான் முடியும், வேற வழி இல்லை. அதனால நாம் நம்முடைய நீச்சத்துக்கு அனுசந்தானம் பண்ணி அடி என்ன ஏதோ உபசார அபதேசேன கிருதான கரகர்மையா அபசார அணிவான் தருவான் சமஸ்த குருகோத்தமா என்பதாக உபசாரங்கிற பேர்ல ஏதோ உபசாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஞானங்கிற பேர்ல அஜானத்தை பிரகடனம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு இந்த பூர்வாச்சாரியர்கள் அனுசந்தானம் பண்ண ரீதியிலே நாமும் அனுசந்தானம் பண்ணி இருக்க வேண்டும். இது சரணாகதிக்கு பலம். இது ஒரு விஷயம். இதுக்கெல்லாமே பெரிய விஷயம் ஒன்று சொல்லிருக்கேன், அது சுவாமி தேசிங்கனால் மட்டும்தான் முடியும், நமக்கு முடியாது. அது என்ன விஷயம் கேட்டா, இப்படி யார் ஒருத்தர் நம்மளுக்கிட்ட அபவாதங்கள்லாம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அது அனர்த்தம் அல்ல. ஏன்னா சத்தியமான செய்யப்பாகவும் சபந்தம் அதிக செய்யுது. ஒருத்தரை பார்த்து நான் வந்து பரிவாரம் பண்ணோம் வச்சுக்கோங்க, அப்போ அதனுடைய பலன் நமக்கு வரும். இன்னொருத்தரை தோஷம் சொன்னால் இவனுக்கு தோஷம் வரும். அதாவது என்ன கேட்டா, ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து தோஷம் சொன்னார்னா அந்த தோஷம் கேட்கிறவர் கருளியோ அவருக்கு பாப்பம் குறையும், அந்த பாப்பம் நேராக இவர்கிட்ட வந்து இவருக்கு பாப்பம் கூடியும். இது லோகத்துலையும் தெரிஞ்சு விஷயம் தான், எல்லாமே இப்படி தானே வரும். வெறும் அனாவசியம் தேவையில்லாமல் தோஷங்கள் சொல்லிட்டு இருந்தா அது பாப்பம் தானே, மகா பாப்பம் தானே. அதனால ஒருவர் நம்மை வைகிறார் அப்படின்னு சொன்னால் நமக்கு பாப்பம் குறைகிறது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அவருக்கு பாப்பம் கூடுகிறது. இந்த பாப்பம் நேரம் அப்படியே அவர்கிட்ட தான் போகும், வேற வழி இல்லை. அப்போ அவரை பார்த்து ஐயோ இப்படி பாப்பத்தை சம்பாதித்துக் கொள்கிறாரே அப்படின்னு கரை புரண்ட கருணையும் அப்படிங்கிற சுவாமி வார்த்தையை போடுறாங்க. அவர்கிட்ட கரை புரண்ட கருணையும், இப்படிலாம் என்ன பாப்பத்தை சம்பாதிச்சுக்கிறேன்,
ஒண்ணும் இல்ல, அது சொல்ற மாதிரி என்ன நடக்கிறது, கவலையே பராதியம் அப்படின்னு அவர் பாபத்தை சம்பாதித்துக் கொள்கிறாரே என்பதற்காக கொஞ்சம் கரை புரண்ட கருணை இல்லை அவரிடம். யாரு உயர்வார்கிட்ட ஒரு கரை புரண்ட கருணையும் இருந்துதானால் சனிஷ்டா விஜயானம் இருந்து என்று அறியலாம் அப்படிங்கிற. ஏன்னா அவரும் பாகவதரா இருந்தா நினைச்சுக்கோங்க, அந்த பாகவதருங்கிற ஆத்மா இருக்கணும் இல்லையா, அந்த ஆத்மா கஷ்டப்படக்கூடாது. அந்த ஆத்மா பாபத்தை சம்பாதித்துக் கொண்டு பின்னாடி அதன் பலனாக துக்கத்தை அனுபவிக்க கூடாது. அவர் பாகவதராச்சே, அதனால அவரை நமக்கு உத்தேசிய, அதனால அவர்கிட்ட எந்த தோஷமுமே இருக்கக்கூடாதுங்கிறதா நாம எதிர்பார்க்கிறோம். அவர் இந்த தோஷத்தை சம்பாதித்துக் கொள்கிறீரே, இதுவும் இல்லாமல் அவர் இருக்க வேண்டுமே அப்படின்னு தன்னை பத்தி ஒரு கவலை இல்லை. ஏன்னா இப்ப தன்னை பத்தி தன் நிலைமையை குழந்தை கொண்டவன் அவர் நிலைமையை நினைத்து பார்த்து அவர்கிட்ட கரை குறைந்த கருணை இருக்குமானால் அந்த சனிஷ்டா விஞ்ஞானங்கிறது பூர்த்தியாக இருக்கு என்பதாக அர்த்தமா. இப்படியாக பாவகர்கிட்ட நாம் வர்த்திக்க வேண்டும் அப்படிங்கிறதாக சுவாமி தேசிகன் வந்து சாதிச்சிருக்க. இது எல்லாமே ரொம்ப உயர்ந்த விஷயங்கள். இது எல்லாமே சொல்லுவதற்கு சுவாமி தேசிகனால் தான் முடியும், வேற யாராலையுமே முடியாது. அப்படி பல விஷயங்களை குறிப்பாக நாம் இப்படி நடந்துக்கணுங்கிற விஷயங்களை எல்லாம் ஆச்சரியமா காய்ச்சிருக்க, அதை அனுஷ்டானமும் பண்ணி காண்பிச்சிருக்க. அது நமக்கு வரணும்னா, இது பூர்த்தியா வரலைன்னா கூட இதுல ஏகதேசமாவது வரணும்னா அதுக்கு சுவாமி தேசிகன் அனுகிரகம் தான் நமக்கு வரணும். சகசியத்ரேசாரோக்த நிஷ்டாம் சிரேஷ்டாம் பிரயச்சமே அப்படின்னு பிரார்த்திக்கிறார் தேசிகனுடைய திருக்குமாரர் சுவாமி தேசிகன் கிட்ட. அது ஏன் ஒரு விஜயாபனம் பண்றேன், இதை கேட்டருள வேணும்னு பிரார்த்திக்கிற பிரார்த்தனா ஸ்தோத்திரம் ஒண்ணுக்கு குமார வரதாச்சாரியார் சாதிச்சது. ஸ்ரீ வெங்கடேச கண்டாத்மன்னே அப்படின்னு, வெங்கடேச கண்டா அவதாரமே, ஸ்ரீ சூடா குரு வேதாந்த குருவே அடியேன்னு ஒரு பிரார்த்தனை பண்றேன், இதை செவிகாய்த்தருள வேணும் அப்படின்னு ஆரம்பிச்ச வரவுண்ட பிரார்த்தனையில முக்கியமான பிரார்த்தனை இதுதான். ரகசியத்ரேசாரோக்த நிஷ்டாம், ரகசியத்ரேசாருக்கு ஏதோ நிஷ்டான்னு ஒண்ணு சொல்லிருக்கிறேன், சுனிஷ்டா விஜயானம்னு ஒண்ணு சொல்லிருக்கீர் இல்லையா, தன் நிலைமையை உணரணும். அது கொஞ்சம் எனக்கு அனுகிரம் ஒண்ணுமே, நீர்தான் அனுகிரம் பண்ணலாம். இது பெருமாள் கிட்ட கேட்டா கூட கிடைக்காது, உங்ககிட்ட தான் கிடைக்கும். அதனால ரகசியத்ரேசாரோக்த நிஷ்டாம் சிரேஷ்டாம் பிரயச்சமேன்னு பிரார்த்திக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி நாமும் சுவாமி தேசியன் கிட்டேயே பிரார்த்தித்து ஒரு வைஷ்ணவ வாழ்வு, வைஷ்ணவ ஜீவனம் என்பது நமக்கு ஆனந்தகரமாக இருக்கணுமே தவிர நமக்கு வந்து அது துக்கத்தை கொடுப்பதாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. ஏன்னா வைஷ்ணவ வாழ்வு அப்படி கிடையாது, கிட்டத்தட்ட அது பூர்ணமான வைஷ்ணவ வாழ்வு இல்லைன்னு ஆயிடும். அப்படி இல்லாமல் ஒரு வைஷ்ணவ வாழ்வை நமக்கு சுவாமி தேசியன் அனுகிரகம் பண்ணணும் என்பதாக நாம் பிரார்த்திப்போம். அதான் நாம் இப்ப செய்ய முடிந்தது. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.